ஹே, ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது மாஸ்டர் கமெண்ட்ரி. நான் உங்கள் எம்சி. ஸோ இன்னைக்கு சண்டே லிஸ்ட் துக்கு சண்டே. இன்னைக்கு லிஸ்ட் துக்கு சீரிஸ் ஸ்பெஷல் டாப் ஃபைவ் பெஸ்ட் வெறித்தனமான ஸ்பைடர்மேன் வேரியன்ஸ் இன் எம்சியு. நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ வேற லெவலான ஸ்பைடர்மேன்ஸ் பார்த்துருக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குது ரொம்பவே வித்தியாசமான, எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு அஞ்சு ஸ்பைடர்மேன்ஸ் தான். இவங்க எல்லாரோட பவர் லெவல்ஸுமே சத்தியமாக தாறுமாறாக தான் இருக்கும். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது என்னோட ஒரு ஃபேவரட் லிஸ்ட், உங்களுக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு ஃபேவரட் லிஸ்ட் இருக்கும், அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ லிஸ்ட் துக்கு சீரீஸை ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா இருக்கிறது பவித்ர பிரபாகர். என்னதான் இவர் ஒரு இந்தியன் ஸ்பைடரா இருந்தாலும், உண்மையிலேயே ஸ்பைடர்வர்ஸ் இறங்கினதுக்கு அப்புறம் இவர் ஒரு நாத்த ஃபேவரட் கேரக்டராகவே மாறியிருப்பாரு எல்லாருக்கும். ஏன்னா இவர் ஒரு மாதிரிப்பட்ட ஜாலியான கேரக்டர் மாதிரியே மார்வல் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பைடர் பங்க் அளவுக்கு ஜாலியானவரா எல்லாட்டையும் இவர் ஒன் ஆஃப் த ஜாலியான பர்சன், எல்லாத்தையுமே கூலா எடுத்துப்பாரு. இந்தியான்றதே பிரச்சனைக்கு ஃபுல்லா பஞ்சம் இல்லாத நாடு தான். அப்படிப்பட்ட நாட்டில் நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பைடர்மேனா இருக்கிறேன்னு அவரே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவரோட ரியல் லுக்கும் சரி, அவரோட ஸ்பைடர் லுக்கும் சரி, உண்மையிலே தாறு என்னதான் உலகத்தை காப்பாத்தினாலும் நான் தான் ஸ்பைடர்மேன். அவங்க ஆன்டி கிட்ட கூட சொல்லாம இருந்தாலும் தான் லவ்வையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாரு பாத்தீங்களா, அங்க நிக்கிறாரியா இந்த ஜாலி ஸ்பைடர்மேன். இவர் ஜாலியா இருக்கிறதுனால மட்டுமே தான் இவர் எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பைடர்மேனா இருக்கிறாரு. உங்க லிஸ்ட்லயும் கண்டிப்பா இருப்பாருன்னு நினைக்கிறேன், மறக்காமிக்கல சொல்லிடுங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா இருக்கிறது ஸ்பைடர் பங்க். ஒன் ஆஃப் த கூலஸ்ட் எவர் ஸ்பைடர்மேன்னா நம்ம ஸ்பைடர் பங்க் தான். நம்ம பவித்ர பிரபாகர் என்ன நடந்தாலும் ஜாலியா இருப்பாரு, அதே மாதிரி நம்ம ஸ்பைடர் பங்க் என்ன நடந்தாலும் எவன் எக்கேடுகிட்டு போனாலும் நான் கூலாதாண்டா இருப்பேன்னு சொல்லி சுத்துறாளு. ஸ்பைடர் வர்ஸ பார்த்தவங்களுக்கு தெரியும், குவென்னையும் லைட்டா கரெக்ட் பண்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அவங்க பாஸ்ட் லைஃப் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது, அதை பியாண்ட் த ஸ்பைடர் வர்ஸ்ல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை பார்த்தவனுக்கு தெரியும், அவங்க ஷூவெல்லாம் மாத்தி போடுவாங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, புரிஞ்சவன் பிஸ்தா புரியாதவன் வேச்சா அப்படி குஸ்கா. ஓகே, இவர் எனக்கு பிடிச்சதுக்கு காரணம் இவரோட கூலான ஸ்டைல், பட் இவரோட ஆட்டிடியூடு தான். இந்த ரெண்டும் இருந்தாலும் கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர்ஃபுல் ஸ்பைடர்மேன்னே சொல்லலாம். இவரை நான் எதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பைடர்மேன்னு சொல்கிறேன்னா, இவர் மேக்ஸிமம் ஆஃப் ஸ்பைடர் பீப்புளை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம மிக்வேல் கூட இவரோட பேச்சை மதித்து நடப்பார், மதித்து நடப்பார்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இவரோட அட்வைஸையும் எடுத்துப்பார்னு சொல்லலாம். ஏன், மற்றபடி இவர்கிட்ட எல்லா ஸ்பைடர்மேன்ஸ்கிட்ட இருக்க பவர் லெவல்ஸ் அப்படியே தான் இருக்கும். வெப் ஷூட்டர்ஸ், வெப் ஸ்விங்கிங், வால் கிளைம்பிங், இப்படி பல பவர்ஸ் நிறைய ஸ்பைடர்மேன் கிட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. இவரோட கூலான லுக்குக்காகவும் இவரோட ஸ்டைலான பேச்சுக்காகவும் தான் நான் இவருக்கு அடிமை. ஓகே, நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது மிக்வேல் ஓஹாரா. இவர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பைடர்மேன் சொல்றதுக்கு காரணம் இவரோட டெக்கும் இவரோட பவர்ஸும் தான். இவருக்கு பவர் கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா, இவர் டிஎன்ஏவை ஆல்டர் பண்ண போறேன்னு சொல்லி வேற ஏதோ டிஎன்ஏவை மாத்துறதுக்கு பதிலாக தன்னோட டிஎன்ஏ ஸ்பைடர்மேனோட டிஎன்ஏவா மாறிடும். அதாவது 50% தான் நம்ம ஸ்பைடர்மேனோட டிஎன்ஏ கூட இவர் ஒத்துப்போவாரு. இவர் ஃபியூச்சர் ஸ்பைடர்மேன்ன்றதுனால இவர்கிட்ட நிறையவே டெக் கேஜெட்ஸ் இருக்கு, மல்டிவர்ஸ்ல டிராவல் பண்ற டெக் கேஜெட்ஸ். நம்ம அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ்லயே பார்த்திருப்போம், இவர் மல்டிவர்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணி மல்டிவர்ஸ்ல நடக்கிற அந்த கேனான் இவென்ட்ஸை எவன்லாம் தடுக்க நினைக்கிறானோ அவனெல்லாம் போட்டு பொலக்கற வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா முதலே இவர் ஒரு கேன் அனிவென்ட்டை நடத்தி விட்டுருப்பாரு. அதனாலதான் அக்ராஸ் ஸ்பைடர் வெர்ஸ் படம் பார்த்துருந்தா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இவர் எனக்கு பிடிக்குன்ற காரணம் இவரோட ஆட்டிடியூடு தான். ஒரு மாதிரி முதல்ல நல்லா ஜாலியாக இருப்பார், அதுக்கப்புறம் சிடுமூஞ்சி, அந்த சிடுமூஞ்சி கேரக்டர் தான் இவரோட கேரக்டர் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை வச்சிருக்காரு. ஜாலியாக இருக்க மாட்டார், கூலாக இருக்க மாட்டார், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோவர்ட்டான சிடுமூஞ்சி பூமரங்கில் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனாலையும் எனக்கு இவரை பிடிக்கும். இவரோட பவர்ஸ் அண்ட் இவரோட டெக்ஸ், அது இல்லாமல் அக்ராஸ் ஸ்பைடர்வர்ஸ் மூவ் ஆயிருக்காது. எனக்கு ஏதோ இவர் இந்த ரிஸ்கில் வைக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வச்சிருக்கேன். லிஸ்ட்ல மேக்ஸிமம் இவர் இருக்க மாட்டார், இருந்தால் அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதாக இருக்கிறது இவரை பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன பையன்னு சொல்ல முடியாது, நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் ஸ்பைடர்மேன், இல்லை இல்லை இல்லை, மைல்ஸ் மொராலிஸ். எர்த் 1610 சேர்ந்த மைல்ஸ் மொராலிஸை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் இருக்கிறது எர்த் 1610, ஆனால் இவர் எர்த் 42 உள்ள ஸ்பைடர் தான் வந்து கிடச்சிருக்கும். அதனாலே இவர்கிட்ட ஸ்பைடர்மேன்ஸோட பவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பவர்ஸும் இருக்கும், லைக் வெனம் பிளாஸ்ட், இன்விசிபிலிட்டி, இப்படி பல பவர்ஸ் இருக்கும். ஸ்பைடர்மேனை விட ஒரு ரெண்டு மடங்கு பவர்ஃபுல்லான ஸ்பைடர்மேனே சொல்லலாம். நம்ம கமலக்கண்ணன், கருப்பு கண்ணன் ஃபுல் பொட்டன்ஷியலை நிறைய இடத்துல வெளிப்படுத்தியிருக்காரு. PS4 கேம்லையும் ஒரு மைல்ஸ் மொராலிஸ் இருந்திருப்பாரு, அவருக்கு வேற விதமாக ஸ்பைடர் பவர்ஸ் எல்லாம் கிடச்ச மாதிரி
பண்ணியிருப்பாங்க. நம்ம கருப்பு கண்ணன் கமலஹாசன் எர்த் 1610 சேர்ந்த இந்த மைல்ஸ் மொரல்ஸ்க்கு அவங்க அங்கிளோட இருக்கும்போது தான் பவர்ஸ் கிடைச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இவரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ், காம்பேட் ஸ்கில்ஸ் எல்லாமே தாறுமாறாதான் இருக்கும். இன்டு த ஸ்பைடர்வர்ஸும் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸும் வந்ததுலேருந்து இவர் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டராகவே எனக்கு மாறிட்டாரு. நம்ம பீட்டர் பி பார்க்கர் என்னதான் இவருக்கு டீச்சராக இருந்து ட்ரைனிங் கொடுத்தாலும் என் தலைவன் டீச்சரே மிஞ்சின ஸ்டூடெண்டாக மாறியிருப்பார். என்னதான் இவர் குவென் மேலே ஆசைப்பட்டிருந்தாலும் அவங்க வேற யூனிவர்ஸை சேர்ந்த ஸ்பைடர்மேன்ன்றதுனால இவரால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அப்பப்போ யூனிவர்ஸுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். பார்த்துட்டு தப்பாக நினைக்காதீங்க. உங்களுக்கும் இவர் ஃபேவரட்டாக இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இருப்பாரா இல்லைன்றதை நீங்கள் தான் சொல்லணும். இவரோட காம்பாக் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். பட் இவருக்கு அவ்வளோ வயசு இல்லை, அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. அதனால் பீட்டர் பி பார்க்கரை விட இவர் பவர்ஃபுல்லாக இல்லை. பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பைடர்மேன் தான். என்ன இவர் யாருனாலும் இறக்கப்படுவார். ஒரு இவர் டக்குன்னு கொல்லணுமா, ஆஹா கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு இறக்க சுபாவம் இவருக்கு நிறையவே இருக்கும். அதனாலே நிறைய பேட்டில் இவர் தோக்குற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. என்னதான் வில்லனாக இருந்தாலும் அவனுக்கும் இறக்கம் காட்டுறவன் தான் ஸ்பைடர்மேன். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பர்சனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன். ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, ஒரு ரெண்டு பேர் தான். ஹானரபிள் மென்ஷனில் ஃபஸ்ட்டாக யாரை பார்க்க போகிறோன்னா சில்க். சில்க்னு ஒன்று நம்ம சில்க் சுமிதாவை நினச்சிடாதீங்க, இவங்க நார்மல் சில்க், ஸ்பைடர் சில்க். இந்த யூனிவர்ஸில் பீட்டர் பார்க்கரை கடிக்கிறதுக்கு பதிலாக சிண்டி மூணுன்றவங்களை கடிச்சிருக்கோம். அதாவது இவங்க தான் நம்ம ஸ்பைடர் சில்காக ஃபியூச்சரில் மாற போகிறவங்க. அதுக்கப்புறம் பீட்டர் பார்க்கருக்கு நடந்த சம்பவங்கள் இந்த சிண்டி மூணுக்கு நடக்கும். அதனால் கடைசியில் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் நம்ம செல்லா குட்டி உண்மையிலே நல்லா தாங்க இருப்பாங்க. இவங்களை ஷார்ட்ஸில் பார்த்து போடாத நாளே இல்லை. ஷார்ட்ஸுக்கு லைக்க இவங்களோட லுக்கும் உண்மையிலேயே ஆசமாக தான் இருக்கும். பட் இவங்க அந்தளவுக்கு ஒரு பவரான ஸ்பைடர்மேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இந்த சிண்டி மூன் அதாவது ஸ்பைடர் சில்க்கும் நம்ம ஸ்பைடர்மேனாக மாற முடியாத பீட்டர் பார்க்கரும் சேர்ந்து நிறைய கிரைம்ஸ் எல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இந்த ஸ்டோரி லைன் போகும். ஸோ இவங்களை தொடர்ந்து நான் ரெண்டாவது ஹானரபிள் மென்ஷனில் வச்சிருக்கிறவங்க ஸ்பைடர் குவென். ஆஹா இவங்களா, இவங்களை நீ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் போட்டால் கூட குத்தம் கிடையாதுரா அப்படின்னு ஸ்பைடர் குவென் ஃபேன்ஸ் எல்லாம் அங்கே கொந்தளிக்கிறது எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இவங்க அவ்வளோ ஒன்றும் சூப்பரான பவர்ஃபுல்லான ஸ்பைடர் மேன்லாம் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா இவங்க வல்ச்சர் கூடயே தத்தளிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. நம்மளே பார்த்துருப்போம். ஸ்பைடர் மேன் வந்தாலே இந்த ஸ்பைடர் குவென்னுக்கும் ஒரு இடம் கொடுக்கணும்னு என் மனசில் இருந்தது. அதனால தான் ஹானரபிள் மென்ஷன்ல வச்சிருந்தேன். வேற ஒரு ரீசனும் கிடையாது. ஸ்பைடர்மேன் பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ்ல யாரு வந்தா என்ன வரலனா என்ன, எங்க சில்கை கொண்டு வாங்கயா என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. சரி நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பாத்துடலாமா? நம்ம லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஸ்பைடர்மேன் காஸ்மிக் ஸ்பைடர்மேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன் சொன்னாலே அதுல பவர்ஃபுல்லான ஸ்பைடர்மேன் தான் வைக்கணும்னு என் மைண்ட்ல ஒரு தாட் இருந்தது. அந்த லெவலில் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஸ்பைடர்மேன் காஸ்மிக் ஸ்பைடர்மேனாக தான் இருக்கணும். நான் பார்த்த வரைக்கும் காஸ்மிக் ஸ்பைடர்மேன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பைடர்மேனாக இருக்கிறாரு. நார்மல் ஸ்பைடர்மேன்னா பில்டிங் மேலே வெப் விட்டு போவார். அப்போ காஸ்மிக் ஸ்பைடர்மேன்னா எங்கே வெப் விட்டு போவார்னு நீங்கள் கேட்குறது புரியுது. காஸ்மிக் லெவல் ஸ்பைடர்மேன்னாலே அவர் ஸ்பேஸில் தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். அப்படின்னா நீங்கள் இப்போவே கெஸ் பண்ணிடலாம், அவர் பிளானட்டுக்கு விட்டு பிளானட் தான் வெப் விட்டு போவார். அப்போ சூரியனில் போய் வெப் விட்டா மூஞ்சி கருகிருமோ? எப்படி நம்ம ஸ்பைடர்மேன் அதாவது பீட்டர் பார்க்கருக்கு இந்த காஸ்மிக் லெவல் பவர் கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா, காமிக்ஸில் ஒரு தடவை கேப்டன் யூனிவர்ஸோட பவர் ஆக்சிடெண்ட்டாக நம்ம ஸ்பைடர்மேனுக்கு கிடச்சிரும். அதில் இருந்தால் பிளானட்டுக்கு பிளானட் வெப் விட்டு தாவிக்கிட்டு இருப்பார். இவர் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான காட் லைக் பீயிங்னே சொல்லலாம். ஏன்னா யாராலையுமே இவர் அழிக்க முடியலை இப்போ வரைக்கும். நார்மல் ஸ்பைடர்மேன்ஸுக்கு ஸ்பைடர் சென்ஸ் இருக்கும், ஆனால் இவருக்கு இருக்கிறது காஸ்மிக் சென்ஸ். ஸ்ட்ரென்த்தில் இவரை அடிச்சுக்கவே முடியாது, ஏன்னா காட் லைக் ஸ்ட்ரென்த் இருக்குது இவர்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இவர் ஹைப்பர் ஸ்பேஸ்லேயும் ட்ராவல் பண்ணுவார். எனர்ஜியை உள்வாங்கி அடிக்கிறது நம்ம கேப்டன் மார்வலை விட இவர் பவர்ஃபுல்லாக பண்ணுவார். இப்படி பல பவர் இருக்கிறதுனால தான் இவர் காட் லைக் பீயிங்காகவும் இருக்கிறது, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்பைடர்மேனாகவும் இருக்கிறாரு. பெஸ்ட்டு பவர்ஃபுல் ஸ்பைடர்மேன் வேரியன்ஸ்னு வந்ததுனால நான் இவரை ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வச்சிருக்கேன். உங்களிஸ்லையும் கண்டிப்பாக இந்த ஸ்பைடர்மேன் இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட தாட்ஸ், உங்களோட வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு தாறுமாறு தடாலடி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பார்த்தா.